வணக்கம் நண்பா. தமிழ்நாட்டில் கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி அரியர் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணதை அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. பட் ஆனால் அதை ஆப்போஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ராம்குமார் ஆதித்யன் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸ் வைஸ் சான்சலர் பாலகுருசாமி வந்து கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த கேஸ் இது வரைக்குமே வந்து 2 ஹியரிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபர்தர் ஹியரிங் வந்து நவம்பர் 20ஆம் தேதி வரதா இருந்தது. ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இந்த கேஸ் நடக்கிறப்பே வந்து பல யூனிவர்சிட்டியில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து அரியர் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அரியர் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.2 லாக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அரியர் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணலைன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை தொடர்ந்து இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஃபேக் நியூஸ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேக் நியூஸாக இருக்கவும் சான்ஸ் வந்து கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கான ஹியரிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்த ஹியரிங் வந்து நவம்பர் 20 வரதான் அவங்க லாஸ்ட் ஹியரிங்கில் வந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபார் த ஹியரிங் வந்து ஸோ இன்னைக்கு 29 அக்டோபர் வரதா ராம்குமார் ஆதித்யன் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸ் வைஸ் சான்சலர் பாலகுருசாமி இந்த ரெண்டு கேஸுமே வந்து ஹியரிங் வந்து இன்னைக்கு வரதா வந்து ஹைகோர்ட் வெப்சைட்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேக்காக இருக்கவும் சான்ஸ் வந்து கம்மி தான்பா. ஸோ அதே மாதிரி இந்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹியரிங் வந்து நடந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வீடியோ கான்ஃபரன்சிங் தான் வந்து ஹியரிங் வந்து நடக்க போகுது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ராம்குமார் ஆதித்யன் அரியர் எக்ஸாம் கேன்சல் செய்ததை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அரியர் எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அரியர் ரிசல்ட்டை வந்து கேன்சல் பண்ணதுக்கு வந்து ஹைகோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்காக ஒரு கேஸ் வந்து போட்டிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது மேக்ஸிமம் வந்து ஃபேக்காக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த அரியர் கேஸில் வந்து ஒரு புது கேஸ் வந்து போட வந்து சான்ஸ் கம்மி தான். ஆல்ரெடி ராம்குமார் ஆதித்யன் அவர் போட்ட கேஸில் வந்து ரெக்வஸ்ட் வந்து பண்ணலாம், அரியர் எக்ஸாம்ஸாக கேன்சல் பண்ணுறது ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்டே ஆர்டர் வந்து தருமாறு ஹைகோர்ட்டில் வந்து ரெக்வஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ அதனாலேயே இந்த ஹியரிங் வந்து மேபி இன்றைக்கி வந்து வரலான்பா. எனிவே இது சம்மந்தமாக எந்த ஒரு இதுக்கப்புறம் ஃபர்தர் அப்டேட் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக இந்த ஹியரிங் வந்து கன்ஃபார்ம் ஆகுதான்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் கேன்சல் ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபர்தராக வந்து சேஞ்சஸ் பண்ண சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நீங்கள் எந்த ஒரியாக தேவையில்ல, பயப்படாதீங்க. அரியர் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து சடனாக வந்து சேஞ்ச் பண்ணிட மாட்டாங்க. அதை மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்து சடனாக வந்து சொல்லிட மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து இதனால் வந்து மென்டலாக டிஸ்டர்ப் ஆவாங்க, ஒரு தப்பான முடிவு எடுக்க கூட சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதை மாதிரி இன்னுமே வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து 2 ஹியரிங் நடந்து முடிஞ்சிருக்கு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து ஸ்டேடர் வந்து தெரில. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்டேடர் தந்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக யூஜிசி வந்து 2 ஹியரிங்லேயும் அவங்க இது வரைக்கும் ரிப்ளை வந்து பண்ணலை. இதை மாதிரி இன்னுமே வந்து நிறைய காரணங்கள் இருக்குது நண்பா. ஸோ அதனால தான் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணதை வந்து சடனாக சேஞ்ச் பண்ணிட மாட்டாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனல் நான் தெரிவிக்கிறேன். இந்த வீடியோவைக்கு பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ நண்பா.